வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் வானொலி. நான் உங்கள் தோழி. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை திரு கானா சுப்பிரமணியம் என்கிற கானாசு அவர்களின் நளினி. இது 1959 வந்த நாவல். அந்த காலத்துல மக்களின் பழக்க வழக்கங்களை வச்சு எழுதப்பட்ட கதை இது. அதனால நாமளும் அந்த காலத்துல வாழ்ற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு இந்த கதைக்குள்ள பயணிக்கலாம். வீடே உலகமா நினைச்சு வாழும் ஒரு பொண்ணு கல்யாணம் ஆன மறுநாளே புருஷனை தூக்கி எறிஞ்சிட்டு படிதாண்டி போறா. ஏன் போறா? அவ வாழ்க்கையில அப்படி என்ன நடந்தது? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இந்த கதை விஜயபுரம் அக்ரஹாரத்துல ஆரம்பிக்குது. நளினி இந்த கதையோட ஹீரோயின். அவ அப்பா பேரு விஸ்வநாத ஐயர். அவளுக்கு அம்மா இல்லை. அவ சித்தி பேரு சின்னம்மா. நளினியோட அம்மா இறந்து 4-5 வருஷத்துக்கு மேல ஆச்சு. நளினிக்கு இப்போ 10 வயசு இருக்கும். அவளுக்கு அம்மானு ஒருத்தி இருந்ததே ஞாபகம் இல்லை. அம்மாவோட அன்பு என்னன்னு தெரியாமலே வளர்ந்தவ நளினி. நளினி ரொம்பவும் சிவப்பு இல்லை, அதுக்காக கருப்பும் இல்லை. மா நிறமா இருப்பா. ஆனா முகத்துல ஒரு குறுகுறுப்பும் அசைவில் ஒரு அழகும் இருந்தது. சாயம் போன பச்சை கலர் பாவாடை. அந்த பாவாடையில 2 இடத்துல கிழிஞ்சு தச்சிருந்தது. கழுத்துல பித்தளை கம்பியில கோத்திருந்த பவள மாலை. தலைக்கு எண்ணெய் வச்சு பல நாள் ஆச்சு. நெத்தியில பொட்டு இல்லை. கையிலோ கால்களிலோ நகை இல்லை. கண்ணாடி வளையல் கூட அவ போடல. ஆனா பார்க்க அழகா இருந்தா. ஒவ்வொரு வார்த்தை பேசும்போதும் அவளோட வாய் சிவப்பு வளையமா திறந்து மூடும். நளினியோட அப்பா விஸ்வநாத ஐயர் போஸ்ட் ஆஃபீஸில் தந்தி குமாஸ்தாவா வேலை பார்க்குறாரு. ஊரில் உள்ள கல்யாணம், சாவு, நல்லது கெட்டது, லாப நஷ்டம் எல்லாத்துக்கும் அவர் தான் தந்தி அனுப்புவார். இப்படி எல்லா செய்திக்கும் தந்தி அனுப்பி அனுப்பி அவர் மனசு நல்லது நினச்சி சந்தோஷமும் படாது, கெட்டது நினச்சி கவலையும் படாது. அப்படிப்பட்ட மனப்பக்குவத்தை அவர் அடைஞ்சிருந்தாரு. தந்தி அடிக்கிற மிஷின் மாதிரி உணர்ச்சி இல்லாதவர் தான் விஸ்வநாத ஐயரும். எதிலும் பட்டுக்கொள்ளாத வேதாந்தி அப்படின்னு அவரை சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் ஊருக்குத்தான். அவருக்குன்னு வரும்போது அவரால் அப்படி இருக்க முடியாது. கொஞ்சம் கோபமும் ஆத்திரமும் உள்ள மனுஷன்தான். மனைவியை இழந்து 4-5 வயசு கூட நிரம்பாத சின்ன பொண்ணு நளினியை வச்சுக்கிட்டு அவஸ்தப்பட்ட விஸ்வநாத ஐயர் நல்ல இடம் பார்த்து பொறுப்பு தெரிஞ்ச பொண்ணா வேணும்னு தேடி சின்னம்மாவை கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. சின்னம்மா சுபாவத்தில் கெட்டவ இல்லை. அவ பிறந்த வீடு ஒரு ஏழ்மையான குடும்பம். ஆனா உறுப்பினர்கள் அதிகம் உள்ள குடும்பம். அதனால பிறந்த வீட்டில் சிடுசிடுன்னு சதா சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாதான், அதாவது வீட்டில் உள்ள எல்லார் கூடவும் ஓயாம சண்டை போட்டாதான் ஒவ்வொரு வேளையும் அவ வயிறார சாப்பிட முடியும். ஏன்னா குடும்பத்தில் உறுப்பினர்கள் எண்ணிக்கை அதிகம். ஏழை குடும்பம் வேற. ஆனா சாப்பாடு கொஞ்சம்தான் இருக்கும். கொஞ்சம் அமைதியா பொறுமையா இருந்தா கூட சாப்பாடு கிடைக்காது. மற்றவங்க சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அதனாலேயே இவ எல்லார் கூடவும் சண்டை போட்டு கத்துவா. அப்பதான் இவ வயிறார சாப்பிட முடியும். அதனால வாழ்க்கையே போர்க்களம். போராடிதான் எல்லாத்தையும் பெறணும் அப்படின்றத சின்னம்மா அவளோட சின்ன வயசுலயே தெரிஞ்சுக்கிட்டா. அவளோட 16 வயசுல அவளுக்கு ஒரு வரன் வந்தது. அதுதான் விஸ்வநாத ஐயர் சம்பந்தம். நல்ல வசதியான பணக்கார இடம். ஆனா 2-ஆம் தாரம். இருந்தாலும் பரவாயில்ல. பிறந்த வீட்டுல எல்லாத்துக்கும் போராடுற மாதிரி அங்க போராட தேவையில்லை. வசதியா நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு விஸ்வநாத ஐயரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்டுக்கு வந்தா சின்னம்மா. சின்னம்மா நல்ல சிவப்பு நிறம். அந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்தே சின்னம்மா நல்ல வசதியா இருந்தா. ஏகப்பட்ட நகைகளை போட்டுக்கிட்டா. விலை உயர்ந்த பகட்டான பட்டு சேலையை கட்டிக்கிட்டா. விஸ்வநாத ஐயர் ரொம்ப நல்லவர், சாது. இங்க சண்டை போடவோ கத்தவோ தேவையில்லை. அவ கோபப்படாமலே அவளுக்கு எல்லாம் கிடைச்சிது. இருந்தாலும் அவளுடைய பிறந்த வீட்டு பழக்க வழக்கம் அவளை விட்டு போகலை. கள்ளங்கபடம் இல்லாத பொண்ணு நளினி. கோச்சிக்கிட்டாலும் அடித்தாலும் அழுகக்கூட தெரியாது அவளுக்கு. உன்னை உன் சித்தி கொடுமைப்படுத்துறா அப்படின்னு யாராவது சொன்னா கூட அதை கூட புரிஞ்சுக்க தெரியாது அவளுக்கு. அப்படி இருந்தும் நளினியை பார்க்கும்போதெல்லாம் சின்னம்மாவுக்கு கோபம் பயங்கரமாக வரும். நளினி தான் வயிற்றுல பிறந்த பொண்ணு இல்லை அப்படின்றதுக்காக அவகிட்ட அவள் கோபமாக நடந்துக்கலை. அவள் வயிற்றுல பிறந்த பொண்ணாக இருந்தாலும் அவள் அப்படி தான் நடந்துப்பா. மூத்தாள் மக அப்படின்றதுக்காக நளினிக்கு தலை சீவி நல்ல ட்ரெஸ்ஸு போட்டு விடாமல் இருந்தான்னு சொல்ல முடியாது. உண்மையை சொல்லணும்னா அவளை சிங்காரிச்சிக்கவே அவளுக்கு நேரம் பத்தலை. இதில் எங்கிட்டிருந்து நளினிக்கு அலங்காரம் பண்ணுறது? சின்னம்மாவை குத்தம் சொல்லியும் ஒரு பயனும் இல்லை. மனுஷ சுபாவமே அப்படித்தான் இருக்கு. சில பேருக்கு ஏன் எதுக்குன்னு தெரியாமலே சில பேரை பார்த்தா கோபம் கோபமாக வரும். அவங்க மேலே வெறுப்பை கொட்டுவாங்க. அது மாதிரி தான் சின்னம்மாவும்.
நளினிக்கு கனவுல கூட சின்னம்மா கெடுதல் நினைச்சது கிடையாது. ஆனா நளினியை நேர்ல பார்த்துட்டா அவ்வளவுதான், காளி மாதிரி மாறிடுவா சின்னம்மா. காலங்கள் ஓடுச்சு. சின்னம்மா மாசானா. அவளுக்கு ஒரு மகன் பிறந்தான். அவன் பேரு ராஜு. இப்போ ராஜு குட்டி பையன். நளினியோட பொழுதுபோக்கே வீட்டு வாசல்ல உள்ள திண்ணையில உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறதான். யார் வீட்டுக்கு யார் போறா, யார் வீட்டில் என்ன நடக்குது, எல்லாம் நளினிக்கு அத்துப்படி. அந்த அக்ரஹாரத்தில் நம்ம நளினிக்கு என்ன பேர் தெரியுமா? நியூஸ் பேப்பர். எல்லா வீட்டு விஷயமும் இவளுக்கு தெரியும். அதனால் இவளுக்கு இந்த பேர். இவளா யார் கூடவும் பேச மாட்டா. ஆனால் இவ கூட யார் வந்து பேசினாலும் பயப்படாமல் வெக்கப்படாமல் தைரியமாக பேசுவா. ஒரு நாள் சின்னம்மா நளினியை கூப்பிட்டா. நளினி, அடி நளினி, எங்கடி போய் தொலைஞ்ச அப்படின்னு குரல் கொடுத்தா சின்னம்மா. ஏன் சித்தி, இதோ இருக்கேன். முதல் தடவை நீ கூப்பிட்டதே எனக்கு நல்லா கேட்டுது. ஏன்னு கேட்டுட்டு உள்ளே வர்றதுக்குள்ள எட்டு தரம் கூப்பிட்ற அப்படின்னு சொல்லிக்கிட்டே குதிச்சு குதிச்சு வீட்டுக்குள்ளே வந்தா நளினி. கழுத, எத்தனை தரம் சொல்கிறது, வாசல் திண்ணையில் உனக்கு என்ன வேலை எப்போ பார்த்தாலும், உள்ளே வெள்ளி கிணத்துல சாதம் பிசைஞ்சு வச்சிருக்கேன், அதை ராஜுவுக்கு ஊட்டு அப்படின்னு கோபமாக சொன்னா சின்னம்மா. நளினி ஒன்றுமே சொல்லாமல் ராஜுவை இடுப்பில் தூக்கி வச்சுக்கிட்டு இடது கையில் வெள்ளி கிணத்தை எடுத்துக்கிட்டு அம்மு சாப்பிட்றியாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டே சின்னம்மாவை லட்சியம் பண்ணாமல் நளினி வெளியில் போனாள். நன்னா இருக்குடி இந்த பொண்ணு அடிக்கிற கூத்து அப்படின்னு சின்னம்மா முணுமுணுத்தா. அப்போ விஸ்வநாத ஐயர், அடியே வெந்நீர் எடுத்து வை, ஸ்நானம் பண்ணிட்டு ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு கொல்லப்பக்கத்தில் இருந்து குரல் கொடுத்தாரு. அதனால் சின்னம்மா நளினியை கண்டுக்காம புருஷனுக்கு வெந்நீர் ரெடி பண்ண போயிட்டா. ராஜுவுக்கு வெளியில் வேடிக்கை காட்டிக்கிட்டே சாப்பாடு ஊட்டுனா நளினி. ராஜுவும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டு முடித்தான். சரி, வீட்டுக்குள்ளே போகலான்னு நளினி திரும்பும்போது தெருவில் ஒரு குதிரை வண்டி வந்தது. ராஜு, அதை பாரு குதிரை வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த குதிரை வண்டியில் யார் வரான்னு பார்த்தா நளினி. அவள் வீட்டுக்கு எதிர அந்த குதிரை வண்டி வந்து நின்றுச்சு. அதிலிருந்து ஒரு வாலிபன் இறங்கினான். அவன் நளினி வீட்டுக்கு நேர் எதிர் வீட்டை நோக்கி போனான். வண்டிக்காரன் அந்த வாலிபனுடைய பெட்டி படுக்கையோட அவன் பின்னாடி போனான். அப்போது நளினி ராஜுகிட்ட சொன்னான், ராஜு அந்த மாமாவை பார்த்தியா, பட்டணத்து மாமா அப்படின்னு கொஞ்சம் சத்தமாக சொன்னான். நளினியோட இந்த வார்த்தைகள் அந்த வாலிபன் காதில் நல்லா விழுந்துச்சு. அவன் திரும்பி பார்த்தான். அதுக்குள்ளே நளினி திரும்பி வீட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருந்தா. கிழிஞ்சு தச்ச சாயம் போன பச்சைப்பாவாடை போட்டிருந்த ஒரு பொண்ணு கையில் ஒரு குழந்தையோட எதிர் வீட்டுக்குள்ளே போகிறது தான் அவனுக்கு தெரிஞ்சதே தவிர நளினி முகம் அவனுக்கு தெரியலை. தேவலையே, வாயாடி பொண்ணாக இருக்கும் போலிருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே நளினியின் வீட்டுக்கு எதிர் வீட்டுக்குள்ளே போனான் அந்த வாலிபன். நளினி வீட்டுக்கு எதிர் வீடு கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் வீடு. ரொம்ப நல்லவர், புரோகிதர், கொஞ்சம் நிலபுலன்கள் இருக்குது. அதனால் வயல் வேலைகளையும் பார்த்துக்கிட்டு புரோகிதமும் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக காலந்தள்ளிட்டு இருந்தார் கிருஷ்ணமூர்த்தி. அவர் மனைவி பேர் பர்வதம்மா. கிருஷ்ணமூர்த்தி பர்வதம்மாளுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். அவர் பொண்ணுக்கும் நளினி வயசு தான் இருக்கும். கிருஷ்ணமூர்த்தி புரோகித வேலை பார்க்குறது பர்வதம்மாளுக்கு கௌரவ குறைச்சலாக இருந்தது. பெரிய கம்பெனியில் பெரிய பதவியில் தாம் புருஷன் வேலை பார்க்கலேன்னு பர்வதம்மாளுக்கு வருத்தம். பர்வதம்மாளுக்கு ரெண்டு தம்பிங்க. பெரிய தம்பி பேர் ஜெயராமன், சின்ன தம்பி பேர் சீதாராமன். ஜெயராமனும் புரோகிதர் தான். சீதாராமன் பட்டணத்தில் ஒரு பேங்கில் வேலை பார்க்குறான். அதனால் பர்வதம்மாளுக்கு சீதாராமனை தான் பிடிக்கும். அந்த சீதாராமன் தான் இப்போ குதிரை வண்டியில் வந்து இறங்கினது. அவன்தான் நம்ம நளினி சொன்ன பட்டணத்து மாமா. ஒல்லியா, உயரமா, மூக்கு முழியுமா, அழகாக இருந்தான் சீதாராமன். பிஏ படித்தவன். மேலே கணக்கு வழக்குன்னு படித்து இன்னும் ரெண்டு மூணு பட்டங்களும் வாங்கினவன். அவனுக்கு பேங்கில் வேலை கிடச்சி ஒரு வருஷம் ஆச்சு. இப்போ தான் அவனுக்கு லீவு கிடச்சிது. அதனால் அக்கா பர்வதம்மா வீட்டுக்கு வந்து ரெண்டு நாள் தங்கிட்டு போகலான்னு வந்திருக்கான். அன்னைக்கு காலையில் கிருஷ்ணமூர்த்தி வயலுக்கு போயிட்டாரு. அதன் பிறகு தான் சீதாராமன் வந்தான். தம்பியை பார்த்த சந்தோஷத்தில் பர்வதம்மாவுக்கு கையும் உடலை காலும் உடலை. அந்த அக்ரஹாரத்தில் உள்ள எல்லா வீட்டுக்கும் சும்மா ஏதாவது பொருள் கடன் வாங்க போகிற மாதிரி போய் தம்பி சீதாராமன் வந்த செய்தியை சொல்லி பெருமைப்பட்டா. ஏன்னா அவன்தான் பேங்கில் வேலை பார்க்குறான். அவன் வந்ததால் அவ குடும்ப கௌரவம் உயர்ந்த மாதிரி ஒரு நினப்பு அவளுக்கு. அதனால் அந்த அக்ரஹாரம் முழுக்க தம்பி சீதாராமன் வந்த செய்தியை சொல்லி பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தா பர்வதம். அப்போது நளினி வீட்டுக்கும் வந்து அவ சித்தி சின்னம்மாக்கிட்ட தம்பி சீதாராமன் வந்த செய்தியை சொல்லிட்டு இருந்தா. இப்போ சத்த முன்னாடி குதிரை வண்டியில் வந்து இறங்கினாரே, அவரா உங்கள் தம்பின்னு பர்வதம்மாவை பார்த்து கேட்டா நளினி. ஆமாம், நீ பாத்தியோ இல்லையோ,
பார்க்கறதுக்கு அழகா இருப்பான். நாளியாறது பாவம், 16 மணி நேரம் ரெயிலில் வந்த அலுப்பு. சீக்கிரம் சமைச்சு போட்டா சாப்பிட்டு கொஞ்சம் அலுப்பு தீர தூங்குவான். ஆமாம் மாமி, உங்கள் ஆற்றுல சேமியா இருக்கோ? இருந்தா கொஞ்சம் கொடுங்கோ. அவர் வந்ததும் வாங்கிட்டு வர சொல்லி திரும்ப தந்துடுறேன். என்னைக்கும் வராதவன் இன்னைக்கு வந்திருக்கான். நாள் பார்த்து அவர் பக்கத்து கிராமத்துக்கு தொலைஞ்சிட்டாரு மிராசு பண்ண. என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சேமியா கேட்க வந்த மாதிரி சீதாராமன் வந்த செய்தியை சின்னம்மா வீட்லேயும் சொல்லிட்டா பர்வதம்மா. ஆனால் உண்மையிலேயே அவளுக்கு சேமியா தேவையில்லை. சின்னம்மா வீட்லேயும் சேமியா இல்லை. இருந்தாலும் பர்வதம்மா சொன்னதுக்கு ஏதாவது பதிலுக்கு கேட்கணுமே. அதனால் சின்னம்மா, உங்கள் தம்பி ஒரு வாரம் இருப்பாரா அப்படின்னு கேட்டா. அது என்னமோம்மா, வந்ததும் வராதுமா சொல்லிவிட்டான். 2 நாளில் திரும்பணுமா. பட்டணத்து பேங்கில் வேலை. இவன் இல்லாமல் பேங்கில் எல்லாரும் திணறி போவாளோ இல்லையோ. சீக்கிரம் போகணும்னு தான் சொன்னான். சரி, நான் மதியமாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புனா பர்வதம்மா. அவள் போன பிறகு சின்னம்மா கேலியாக சொன்னான். பிரமாதமாக தம்பியை பற்றி பீத்திக்கிறதுக்கு வந்துட்டாயிங்க. அதிசய தம்பி தான். பட்டணத்தில் என்ன பண்ணுறான்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சின்னம்மா சொல்லிட்டுருக்கும்போதே நளினி சொன்னான். அவர் வண்டியில் வந்து இறங்கச்சே நான் பார்த்தேன், நன்னாத்தான் இருந்தார் அப்படின்னு சொல்லி சின்னம்மா கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டா நளினி. பெரிய மனுஷி கணக்காக உட்காந்துட்டு பேசின்னு இருக்காத, போடி கழுத. அண்டாவில் ஜலம் இல்லை, கிணத்துல இருந்து இழுத்து கொண்டு வந்து கொட்டு அப்படின்னு நளினி அதட்டுனா சின்னம்மா. நளினி இங்கே சீதாராமனை பற்றி பேசிக்கிட்டு இருந்த மாதிரி அங்கே சீதாராமனும் நளினியை பற்றி பேசிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி நான் வந்து வண்டியிலிருந்து இறங்கச்ச எதிராத்தில் ஒரு பொண்ணு 10-12 வயசு இருக்கும். என்னை பார்த்து பட்டணத்து மாமாவை பார்த்தியாடான்னு தான் இடுப்பில் இருந்த குழந்தைகிட்ட கேட்டுட்ருந்தா அப்படின்னு சீதாராமன் பர்வதாம்மா கிட்ட சொன்னான். ஊருக்கு வந்ததும் வராதுமா பொண்ணை பார்த்துட்டியா? இனி முகூர்த்தத்துக்கு நாள் பார்க்க வேண்டியதான் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு நளினியை பற்றி சொன்னா பர்வதம்மா. நல்ல பொண்ணு தான், கள்ளங்கபடம் இல்லாத பொண்ணு. மனசில் நினைக்கிறத வாயில் சொல்லிவிடும். சித்திக்கிட்ட மாட்டின்ட்டு சிரமப்படுறது. தங்கமான பொண்ணு, இங்கே அடிக்கடி வரும் போகும். இப்போ அவள் சித்தி தான் அந்த வீட்டில் தர்பார் பண்ணுறா. அதனால் முன்ன மாதிரி வந்து போகிறதில்ல. என்கிட்ட உசுராக இருக்கும். என் பொண்ணும் அவளும் ரொம்ப சிநேகிதம் அப்படின்னு சொன்னா பர்வதம்மா. அத்திம்பேல் சாயங்காலந்தான் வருவாரோ அப்படின்னு பேச்சை மாத்தனா சீதாராமன். அவர் போகிறதும் வரதும் ஒரு நிலையா என்ன? போனால் போனது தான், வந்தா வந்தது தான். ஏதாவது நிலையாக சொல்லிவிட்டு போகிற வழக்கம்தான் கிடையாதே. பாவம், உனக்கு பசிக்கிறாப்புல இருக்கு. இரு, ஒரு நொடியில் அடுப்பை மூட்டி சமைச்சு போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சமையலறையை நோக்கி நடந்த பர்வதம் அப்போ தான் நளினியை பற்றி பேசிக்கிட்டு இருந்ததும் அதை சீதாராமன் மாத்துனதும் அவளுக்கு ஞாபகம் வந்தது. சீதா, நீ கெட்டிக்காரந்தாண்டா, நளினி பற்றி மேலே பேச விடாமல் பேச்ச மாற்றிட்டியே அப்படின்னு கேட்டா பர்வதம். பின்ன என்ன பண்ணுறது, யார் அந்த பொண்ணுன்னு உன்கிட்ட கேட்ட குத்தத்துக்கு அதுக்கும் எனக்கும் கல்யாணம் பண்ணுற அளவுக்கு போயிட்ட அப்படின்னு சொல்லி சிரித்தான் சீதாராமன். இல்லை, சரியான ஜோடின்னு என் மனசில் பட்டுது. அவளும் ரொம்ப கெட்டிக்காரி தான், உனக்கேற்ற கெட்டிக்காரி தான் அப்படின்னு சொன்னா பர்வதம். எனக்கு அசட்டு பொண்ணு தான் வேணும். கெட்டிக்கார பொண்ணை கட்டின்ண்டு அவஸ்தப்பட என்னால் முடியாது அப்படின்னு சொன்னான் சீதாராமன். அதன் பிறகு சமையலறைக்கு போயிட்டா பர்வதம். சீதாராமன் ஊஞ்சல்ல படுத்திருந்தான். அப்போ வாசல் கதவு தட்டும் சத்தம் கேட்டது. பர்வதம் மகன் போய் கதவை திறந்தான். வாசல்ல 7-8 போலீஸ்காரங்க நின்னாங்க. தெருவில் கும்பலா அந்த அக்ரஹாரமே நின்றுச்சு. அதை பார்த்ததும் பர்வதத்துக்கு பாதி உயிர் போயிடுச்சு. ஐயோ அப்படின்னு கத்த நினைச்சவ வாயிலிருந்து சத்தமே வராம அப்படியே நின்னான். சாதாரணமாக விஜயபுர அக்ரஹாரத்தில் போலீஸ்காரங்களுக்கு வேலை இருந்ததே கிடையாது. அந்த அக்ரஹாரத்தில் இருப்பவங்க ரொம்ப ஏழ்மையானவங்க. தினமும் ஏதோ நியாயப்படி சம்பாதிச்சு வைத்த நிரப்பிக்கிறவங்க. கனவுல கூட எந்த ஒரு தப்பும் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. அப்படி தப்பு செய்ய அவங்களுக்கு சந்தர்ப்பமும் கிடைக்கல. சந்தர்ப்பம் கிடைச்சாலும் தப்பு செய்கிற துணிச்சல் அவங்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்டவங்க இருக்கும் அக்ரஹாரத்தில் இன்னைக்கு போலீஸ்காரங்க வந்திருக்காங்க. அதுவும் ரொம்ப பயந்தவரான, ரொம்பவும் நல்லவரான புரோகிதர் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் வீட்டு முன்னாடி 8 போலீஸ்காரங்களும் ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் வந்து நிற்கிறாங்க. அக்ரஹாரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் ஒன்று மட்டும் நிச்சயமாக தெரியும், போலீஸ் கண்டிப்பாக கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளை தேடிட்டு வந்திருக்க மாட்டாங்க அப்படின்றது நிச்சயம். முதல் காரணம், அவர் ரொம்ப நல்லவர், தப்பு தண்டாவுக்கு பயப்படுறவர். 2வது காரணம், அவர் ஊரில் இல்லை, பக்கத்து கிராமத்தில் உள்ள அவர் வயல் வேலைகளை பார்க்க போயிருக்காரு. அதனால் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளை தேடிட்டு போலீஸ் வரல. காலையிலிருந்து பர்வதம்மா
எல்லார் வீட்டுக்கும் வந்து பெருமை பீத்திக்கிட்டதுலேருந்து அவங்க வீட்டுக்கு சீதாராமன் வந்தது அந்த அக்ரஹாரத்தில் உள்ள எல்லாருக்கும் தெரியும். அதனால் போலீஸ் சீதாராமனை தேடிட்டு வந்திருக்கலான்னு கெஸ் பண்ணாங்க. அவங்க கெஸ் பண்ணது கரெக்ட். போலீஸ்காரங்க சீதாராமனை தேடிட்டு தான் வந்திருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் நாலா பக்கமும் பார்த்தாரு. அப்போ எதிர் வீட்டில் நளினி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அவகிட்டக்க வந்தாரு சப் இன்ஸ்பெக்டர். நளினியை பார்த்து கேட்டாரு, என் குழந்த உமை பேர் என்ன? நளினி. உங்கள் அப்பா இருக்காரா ஆத்துல? ஆஃபீஸ்க்கு போயிருக்கா. எந்த ஆஃபீஸில் வேலை பார்க்குறா உங்கள் அப்பா? தபால் ஆஃபீஸில். எங்கள் அப்பா தந்தி குமாஸ்தா. ஓ, விஸ்வநாத ஐயர் பொண்ணா நீ? தேவலையே, கெட்டிக்கார பொண்ணுதான். தைரியமாக பயப்படாமல் பதில் சொல்கிறியே. எதுத்தாத்தில் இன்னைக்கு காத்தால புதுசா யாரோ அப்படின்னு சப் இன்ஸ்பெக்டர் கேட்டு முடிக்கிறதுக்குள்ள நளினி சொல்ல ஆரம்பிச்சா, ஆமாம், சீதாராமனு பெயரான். பட்டணத்தில் ஏதோ பேங்கில் வேலை பார்க்குறாராம். இன்னைக்கு காத்தால வந்தார் அப்படின்னு பயப்படாமல் தைரியமாக சொன்னா நளினி. நளினி வெளியில் யாரோடையோ பேசிட்டு இருக்கிறது உள்ளே இருந்த சின்னம்மாவுக்கு கேட்டுச்சு. உடனே, நளினி அடி கழுத, யாரோட போய் நின்றுண்டு வம்பளந்துட்டுருக்க அப்படின்னு கடுமையான குரலை கேட்டுக்கிட்டே வெளியில் வந்தா. போலீஸை பார்த்ததும் பயந்து மேல் துணியை இழுத்து போத்திக்கிட்டு கதவுக்கு பின்னாடி போய் நின்றுக்கிட்டு, ஆற்றுல ஆம்பளைங்க யாரும் இல்லைன்னு சொல்லி அனுப்பேண்டி நளினி அப்படின்னு சொன்னா சின்னம்மா. சின்னம்மா சொன்னதை நளினி காதில் வாங்கிக்கவே இல்லை. சப் இன்ஸ்பெக்டரை பார்த்து நளினி கேட்டா, ஏமாமா, அவரை பார்த்தா ரொம்ப நல்லவர் மாதிரி தானே இருந்தார்? எதுவும் தப்பு காரியம் பண்ணுற மாதிரி தெரியலையே அப்படின்னு கேட்டா. போக்கிரி பொண்ணு, பார்வைக்கு நல்லவர் மாதிரி இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்களா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டே எதிர் வீட்டை நோக்கி நடந்தாரு. போலீஸ்காரங்க கிருஷ்ணமூர்த்தி வீட்டு கதவை தட்டுனாங்க. பருவத மகன் போய் கதவை திறந்தான். வாசல்ல 7-8 போலீஸ்காரங்க நின்னாங்க. தெருவில் கும்பலா அந்த அகரஹாரமே நின்றுச்சு. அதை பார்த்ததும் பருவதத்துக்கு பாதி உயிர் போயிடுச்சு. ஐயோன்னு கத்த நினைச்சவ வாயிலிருந்து சத்தமே வராம அப்படியே நின்னா. போலீஸ்காரர் கேட்டாரு, சீதாராமன் யாரு? நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஊஞ்சல்லிருந்து எழுந்து வந்தான் சீதாராமன். அவன் குரல் நடுங்குச்சு, நட தடுமாறுச்சு. ஆனால் முகத்தில் பயமோ கலவரமோ இல்லை. சப் இன்ஸ்பெக்டர் சீதாராமனை பார்த்து சொன்னார், உங்கள் பேங்கில் முந்தா நாள் 20,000 ரூபாய் திருட்டு போய்விட்டதாகவும் அதை பற்றி உன்னை சந்தேகிப்பதாகவும் உன்னை கைது பண்ண சொல்லியும் எனக்கு தகவல் வந்திருக்கு. உன்னை கைது செய்யவும் உன் பொருள்களை சோதனை போடவும் உத்தரவிடுகிறேன் அப்படின்னு சொன்னார் சப் இன்ஸ்பெக்டர். இதில் ஏதோ தவறு இருக்கு அப்படின்னு சொன்னா சீதாராமன். இருக்கலாம், ஆனால் நான் என் கடமையை செய்ய வேண்டியவன். நீ எந்த தப்பும் செய்யலைன்னா உன்னை விசாரிச்சுட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொன்னார் சப் இன்ஸ்பெக்டர். அதன் பிறகு சீதாராமன் பொருள்களையும் வீட்டையும் சோதனை போட்டாங்க. சீதாராமன் பர்சில் 20 ரூபா மட்டும் இருந்தது. இருந்தாலும் போலீஸ் அவனை கைது பண்ணி விசாரணைக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அவன் திரும்பி யார் முகத்தையும் பார்க்கல. அவன் அக்கா பருவதம் அழுக ஆரம்பித்தா. காலையில் அவளுக்கு இருந்த சந்தோஷம் எல்லாம் ஒரு நொடியில் காணாமல் போயிடுச்சு. நளினி வந்து பருவதத்தை சமாதானப்படுத்தினான். கவலைப்படாதீங்க மாமி, அப்படி ஒன்றும் கெடுதலாக நடக்காது, தானே இன்னைக்கு விட்டுடுவா அப்படின்னு சொன்னா நளினி. பருவதம்மா கண்ணீரை தொடச்சிக்கிட்டா. விஸ்வநாத ஐயருக்கு அன்னைக்கு போஸ்ட் ஆஃபீஸில் சரியான வேலை. ரொம்ப சோர்வாக வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. அவர் வீட்டுக்குள்ளே நுழையும் போது சின்னம்மா குரல் கேட்டது, நளினி அடி நளினி, எங்கடி தொலைஞ்ச அப்படின்னு கத்துனா. நான் எங்கேயும் தொலைஞ்சு போகலை சித்தி. கொள்ளையில் கிணத்துலேருந்து ஜலம் இழுத்து அண்டாவை ரொப்ப சொன்னியே, ரொப்பின்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே வந்தா நளினி. சரி சரி, வாயாடின்ட்டு நிற்காதப்போ. அஸ்தமிக்க போகிறது, கொள்ளை கதவை சாத்திவிட்டு வாசலை விளக்கேத்தி வைப்போ அப்படின்னு கடுமையான குரலில் சொன்னா சின்னம்மா. நளினியும் வாசலில் விளக்கேற்றி வைக்க போனான். அப்போ தான் எதிர் வீட்டு கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் வயல் வேலைகளையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருந்தாரு. வீட்டுக்கு போய் நிம்மதியாக ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிட்டு வீட்டுக்கு வந்து வாசல் கதவை தட்டினாரு. அப்போ எதிர் வீட்டில் நளினி வாசலில் விளக்கேற்றுறத பார்த்தாரு. அதன் பிறகு நளினி வீட்டுக்குள்ளே வந்தா. நளினியை எப்போ பார்த்தாலும் சின்னம்மா கடுமையான குரலை ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கிறது விஸ்வநாத ஐயருக்கு பிடிக்கலை. அதனால் சின்னம்மாவை பார்த்து, இந்தா அவள் ஒன்றும் வாயாடலை, நீ தான் நாளுக்கு நாள் வாயாட ஆரம்பிக்கிற, பாவம் அது என்ன பண்ணித்து? நீ கூப்பிடுறதுக்கு முன்னாடி அது வந்து என்னன்னு கேட்குறது, கேட்பார் இல்லையேன்னு விரட்டி விரட்டி அடிக்கிறியே, நன்னா இருக்கா உனக்கு அப்படின்னு கொஞ்சம் கோபமாக கேட்டார். பொண்ணுக்கு பறிஞ்சு பேச நீங்களும் ஆரம்பித்து விட்டேலோ இல்லையோ, அது உருப்புட்டாப்பில் தான் போங்கோ. செத்த அடக்கமாக தான் பேசேன், அப்படி பேசுனா உங்கள் அப்பா ஆஸ்தியெல்லாம் போயிடுமா? எங்கள் அப்பா ஆஸ்தி ஏதாவது சேர்த்து வச்சுருந்தா இங்கேயே இந்த படுகுழியில் என்னை தள்ளியிருக்க போகிறா
அப்படின்னு சொல்லி நீலிக்கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சா சின்னம்மா. ஆஃபீஸில் தான் அவஸ்தேனா, வீட்டுக்கு வந்தால் அதுக்கு மேலே இருக்கு. ஆஃபீஸ்லேயே இருந்துட்டா தேவலைன்னு இருக்கு. உன்னை என்ன சொல்லிட்டேன்னு இப்படி அழுகிற? அந்த சின்ன பொண்ணை எப்போ பார்த்தாலும் கோச்சுக்கிறியே, கொஞ்சம் பிரியமாக அதோட பேசிட்டு இருக்கப்படாதான்னு கேட்டா என்னவோ ஆத்திரம் பொத்துண்டு வந்துடுத்து, அழ ஆரம்பிச்சிட்டா. என்ன தான் பண்ணுறது? ஆஃபீஸில் இன்னைக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தி, லேசாக மண்டையே இடிக்குது. பால் இருந்தா காஃபி போட்டு கொடு அப்படின்னு சொன்னார் விஸ்வநாத ஐயர். சின்னம்மா பதில் எதுவும் சொல்லாமல் காஃபி போட போயிட்டா. அங்கே எதிர் வீட்டில் கிருஷ்ணமூர்த்தி கதவை தட்டினதும் அவர் மகன் வந்து கதவை திறந்தான். பருவதம் ஊஞ்சல்ல படுத்திருந்தா. வீட்டில் விளக்கேத்தலை, சாப்பாடு செய்யலை, எல்லாம் வழக்கத்துக்கு மாறாக இருந்தது. கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் பையனும் பொண்ணும் காலையில் சீதாராமன் வந்ததுலேருந்து போலீஸ் அவனை கைது பண்ண வரைக்கும் ஒன்று விடாமல் சொல்லிட்டாங்க. பேங்கில் 20,000 ரூபாயை சீதாராமன் திருடிட்டான்னு போலீஸ் அவனை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் இடிஞ்சு போயிட்டாரு. 20,000 ரூபாயில் அவர் அசந்தே போயிட்டாரு. அவருக்கு பெரிய மைத்துனன் ஜெயராமனை தான் பிடிக்கும். ஜெயராமன் நல்லவன், யோக்கியன். ஆனால் இந்த சீதாராமன் சின்ன வயசுலேருந்தே தருதலை. அதனால் கிருஷ்ணமூர்த்திக்கு சீதாராமனை அவ்வளவா பிடிக்காது. பட்டணத்துக்கு போய் வேலை பார்த்தான். அந்த வேலையில் உருப்படியாக இருக்கக்கூடாதா? சரி, வேலை தான் போச்சு. வேற எங்காவது அவன் போய் அங்கேருந்து அவனை போலீஸ் கைது பண்ணியிருக்கக்கூடாதா? என்றைக்கும் இல்லாத திருநாளா விஜயபுரத்தில் இருந்த அக்காவை தேடிக்கிட்டு வந்து வந்த இடத்துல கைதானதை என்னன்னு சொல்கிறது? அவன் எப்படி போனா என்ன? ஆனால் அவனால் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் மானமும் போயிடுச்சு. இதெல்லாம் நினச்சி ரொம்ப கவலைப்பட்டாரு கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள். அப்போது பருவதம் சொன்னான், இதோ பாருங்க, சீதாராமனுக்கு உங்களையும் என்னையும் விட்டால் வேறு யார் கதி இருக்கா? நாம தான் ஆக வேண்டியதை பார்க்கணும். என்ன செய்யணுமோ என்னவோ தீர விசாரிச்சு அப்படின்னு பருவதம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே கிருஷ்ணமூர்த்தி சொன்னாரு, செய்யலாம். முதல்ல அடுப்பை முட்டி சமையல் பண்ணு, நான் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன். சாப்பிட்டு எதிர்த்தாத்து விஸ்வநாத ஐயரை பார்த்து பேசி என்ன செய்யலான்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொன்னாரு. பருவதம் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு சமையல் வேலையை ஆரம்பிச்சா. அங்கே நளினி காலையில் எதிர் வீட்டுக்கு குதிரை வண்டியில் சீதாராமன் வந்ததுலேருந்து அவன் கைதானது, இப்போ அவள் வீட்டு வாசலில் விளக்கேற்றும்போது கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் வந்த வரைக்கும் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் விஸ்வநாத ஐயர்கிட்ட சொன்னான். அப்போ சின்னம்மா காஃபி கொண்டு வந்து விஸ்வநாத ஐயர்கிட்ட கொடுத்தா. அதன் பிறகு சொன்னான், இன்னி முழுக்க இதான் காரியம் இவளுக்கு. எந்த ஆத்தில் எவன் எப்படி போனால் இவளுக்கு என்ன? ஊர் வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு வரா. சொன்னால் தெரிய மாட்டேங்கிறது. அந்த போலீஸ்காரங்கிட்ட சரிக்கு சமமாக வார்த்தை ஆடிண்டு நிற்கிறா. நீங்கள் கண்டிக்கிறது கிடையாது, நான் கண்டிச்சா கோவிச்சுக்கிறேன் அப்படின்னு புலம்புனா சின்னம்மா. இல்லைப்பா, அந்த சப் இன்ஸ்பெக்டர் வந்து நீ யார் பொண்ணுன்னு என்னை கேட்டார், நான் பதில் சொன்னேன் அப்படின்னு சொன்னா நளினி. விஸ்வநாத ஐயர் சிரிச்சுக்கிட்டே நளினியை கூட்டிக்கிட்டு வாசல் பக்கம் போனார். வாசலில் ரெண்டு பேரும் உட்கார்ந்துருந்தாங்க. அப்போது எதிர் வீட்டிலிருந்து கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் வந்து விஸ்வநாத ஐயர்கிட்ட பேசினார். விஸ்வநாத ஐயர் சொன்னார், எல்லாத்தையும் நளினி சொன்னால் வைத்தியநாதன் தம்பி சீனிவாசன் வந்திருக்கான். அவன் பட்டணத்தில் பெரிய வக்கீல்னு சொல்கிறா. நாளைக்கு காலம்பர வாங்கோ, நம்ம ரெண்டு பேருமா பார்த்து என்ன செய்கிறதுன்னு விசாரிப்போம் அப்படின்னு சொன்னார் விஸ்வநாத ஐயர். கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளும் சரின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போனார். பட்டணத்தில் சீதாராமன் வேலை பார்த்த பேங்க் ஒன்றும் அவ்வளவு பிரபலமான பேங்க் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் அப்படி ஒரு பேங்க் இருந்ததே யாருக்கும் தெரியாது. இந்த பேங்குக்கு மேனேஜிங் டைரக்டர், ஏஜெண்ட் எல்லாம் ஒரே ஆள் தான். அவர் பேர் குருசாமி. அவர் நிறைய படிச்சிருந்தாரு, 4-5 பட்டங்களும் வாங்கியிருக்காரு. அவர் இதுக்கு முன்னாடி பல ஊர்களை வியாபாரம் பண்ணி திவாலா போனவர். இவரோட பேச்சு நட எல்லாம் பிடிச்சு போய் இவரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம சில பேர் இவரோட சேர்ந்து பட்டணத்தில் பேங்க் ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் எல்லாம் நல்லா தான் போயிட்டுருந்தது. அதன் பிறகு அவசர தேவைகளுக்கு பேங்கு பணத்தை கையாட ஆரம்பித்தார் குருசாமி. அவரோட பார்ட்னர்ஸும் அதை கவனிக்கலை. அந்த அளவுக்கு அவங்களுக்கு விவரமும் புத்திசாலித்தனமும் இல்லை. அதனால் குருசாமி தயக்கமே இல்லாமல் அடிக்கடி பேங்கு பணத்தை எடுத்தாரு. அவசியமே இல்லைனாலும் பேங்க்லேருந்து பணத்தை எடுக்க ஆரம்பித்தாரு. இதனால் அந்த பேங்கு இழுத்து மூட வேண்டிய நிலைமைக்கு வந்தது. சரியான சந்தர்ப்பம் பார்த்து மாட்டிக்காமல் தப்பிக்கணும்னு திட்டம் போட்டார் குருசாமி. ஆனால் விதி யாரை விட்டுது? அந்த நேரம் பார்த்து சீதாராமன் வந்தான். பட்டணத்தில் வேலை தேடி அலைஞ்சிட்டு இருந்தான். ஒரு நாள் ஹோட்டலில் குருசாமி காஃபி சாப்பிட்டுட்ருக்கும்போது பார்த்தான். அவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பித்தான். அப்புறம் ஒரு நாள் குருசாமியை சந்தித்து தன்னோட கஷ்ட நிலையை சொல்லி வேலை கேட்டான். குருசாமிக்கும் அவனை பிடிச்சு போச்சு.
அவனுக்கு பேங்கில் வேலை போட்டு கொடுத்தாரு. சீதாராமன் வந்த ராசியா இல்லை இயற்கையாகவே அப்படி நடந்ததுன்னு தெரியலை. அந்த பேங்கில் பணப்புழக்கம் அதிகமாச்சு. சீக்கிரமே அங்கிருந்து தப்பிக்கணும்னு இருந்த குருசாமி இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணால் நிறைய பணம் வரும் போலையே அப்படின்னு நினச்சி காத்திருந்தாரு. அவர் காத்திருந்தது வீண் போகலை. அந்த பேங்கில் பணம் அதிகமாச்சு. ஒரு வருஷம் ஓடிடுச்சு. ஒரு நாள் சீதாராமன் குருசாமி கிட்ட அக்கா வீட்டுக்கு போகணும், ஒரு வாரம் லீவு வேணும்னு கேட்டான். அவரும் சரின்னு லீவு கொடுத்தாரு. அன்னைக்கு யாரோ ஒருத்தன் பேங்குக்கு வந்து 20,000 ரூபா பணத்தை கையில் வச்சுக்கிட்டு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். குருசாமிக்கு பயங்கர ஷாக். இவன் ஏன் நம்ம பேங்கை தேடி வரணும் அப்படின்னு யோசிச்சாரு. எதுக்காக வந்தா என்ன, நமக்கு பணம் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் கொடுத்த 20,000 ரூபா பணத்தை வாங்கிக்கிட்டு கணக்கு ஓப்பன் பண்ணி கொடுத்தாரு. அன்னைக்கு எப்போதும் போல எல்லா வேலைகளும் ஒழுங்காக நடந்தது. குருசாமி கரெக்டாக கணக்கு பார்த்து எல்லா பணத்தையும் பத்திரமா வச்சு ரெண்டு பூட்டு பூட்டினாரு. சீதாராமன் ஒரு வாரம் லீவு எடுத்துக்கிட்டு ஊருக்கு போகிறது வேற வசதியாக இருந்தது அவருக்கு. எல்லாரும் வேலை முடிச்சு கிளம்பிட்டாங்க. சீதாராமன் மட்டும் பழைய வேலைகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். ஒரு வாரம் லீவு அப்படின்றதால அவன் எல்லா வேலைகளையும் சேர்த்து பார்த்துக்கிட்டு இருந்தான். குருசாமி வெளியில் காஃபி சாப்பிட போனார். சீதாராமன் மட்டும் வேலை பார்த்துட்டு இருந்தான். குருசாமி காஃபி சாப்பிட்டு வரும்போது சீதாராமன் அங்கே இல்லை. சகோதரி விஜயபுரத்தில் இருப்பதாகவும் அங்கே போகிறதாகவும் லெட்டர் எழுதி வச்சுட்டு சீதாராமன் கிளம்பியிருந்தான். அதன் பிறகு குருசாமி எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு துப்பறியும் நாவல் ஒன்றை படிச்சுட்டு இருந்தாரு. அப்போ திடீர்னு அவருக்குள்ள ஒரு சந்தேகம். உடனே புறப்பட்டு பேங்குக்கு போனார். அங்கே நைட்டு வாட்ச்மேன் இன்னும் வரல. இவர் போனார். பணம் இருக்கும் பெட்டியை திறந்தாரு. அதில் 20,000 ரூபா பணத்தை காணோம். குருசாமிக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன செய்கிறதுன்னு யோசிச்சாரு. அவருக்கு சீதாராமன் மீது சந்தேகம் வந்தது. ஏன் எப்பவும் இல்லாமல் இப்போ அவன் லீவு கேட்கணும்? அவன்தான் எடுத்திருக்கணும். நாம் காஃபி சாப்பிட்டு வரதுக்குள்ள அவன்தான் எடுத்துக்கிட்டு எஸ்கேப் ஆயிருக்கணும் அப்படின்னு யோசிச்சாரு குருசாமி. தன்னோட திட்டம் பாலா போச்சேன்னு அவருக்கு வருத்தம் அதிகம். அந்த நேரத்தில் நைட் வாட்ச்மேன் வந்தான். அவங்கிட்ட விஷயத்த சொல்லிட்டு குருசாமி போலீஸுக்கு ஃபோன் பண்ணாரு. நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லி சீதாராமன் அவங்க அக்கா வீட்டுக்கு விஜயபுரம் போயிருக்கான் அப்படின்னு சொன்னார். போலீஸும் ஆக்ஷன் எடுக்கிறதா சொன்னாங்க. அதன் பிறகு குருசாமி வீட்டுக்கு வந்தார். நைட்டு எல்லாம் யோசிச்சாரு. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். இந்த 20,000 ரூபா பணத்தை விசாரிக்க வந்தவங்க நம்மளோட பழைய தில்லுமுள்ளுகளை கண்டுபிடிச்சிடுவாங்க. அதனால் நாமளே குற்றவாளியை கண்டுபிடிச்சி அவங்கிட்டேருந்து பணத்தை வாங்கிக்கிட்டு எஸ்கேப் ஆக வேண்டியதான் அப்படின்னு முடிவு பண்ணார். மறுநாள் காலையில் வெகு சீக்கிரமாகவே பேங்குக்கு வந்தார். எல்லா வேலைகளும் நல்லா போயிட்டுருந்தது. மதியம் சாப்பிட போனார் குருசாமி. அதன் பிறகு எனக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால் இன்னைக்கு தலைமை குமாஸ்தாவே பேங்கு வேலைகளை பார்த்து கொள்ளவும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி தலைமை குமாஸ்தாவுக்கு கொடுத்து அனுப்புனார் குருசாமி. மறுநாள் போலீஸ் சீதாராமனோட பட்டணம் வந்து சேர்ந்தாங்க. பேங்க் திறக்கவே இல்லை. அங்கே வேலை பார்க்குற எல்லாரும் வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. 20,000 ரூபா பணம் போட்டாலும் 500 ரூபா பணம் எடுக்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தான். போலீஸ் சீதாராமனோட அங்கே வந்தாங்க. குருசாமி வீட்டில் மேஜை மீது பேங்கு சாவி இருந்தது. அதை வச்சு போலீஸ் பேங்கை திறக்கும்போது மதியம் 12 மணி இருக்கும். உள்ள பணம் இருந்த பெட்டியெல்லாம் காலியாக இருந்தது. குருசாமி மேஜை மீது ஒரு லெட்டர் இருந்தது. என்னை நீங்கள் தேடுவதில் லாபம் சிறிதும் இல்லை. நான் என்னுடையது என்று திட்டம் போட்டிருந்த 20,000 ரூபாயை அவன் அடித்து போனது எனக்கு சகிக்கவில்லை. அதை தேடிக்கொண்டு போயிருக்கிறேன். அந்த 20,000 ரூபாயுடன் சேர்த்து என்னால் பேங்கிற்கு ஏற்பட்ட நஷ்டம் 32,400 ரூபாய். தங்கள் குருசாமி அப்படின்னு குருசாமி லெட்டர் எழுதி வச்சுட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. போலீஸ்காரங்க குருசாமி தான் குற்றவாளின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதன் பிறகு சீதாராமனை நல்லா விசாரிச்சுட்டு விட்டுட்டாங்க. அப்புறம் அந்த பேங்கும் மூடப்பட்டது. அங்கே வேலை பார்த்த எல்லாருக்கும் வேலையும் போச்சு. சீதாராமனுக்கும் வேலை போச்சு. ஆனால் எப்படியோ திருட்டு பள்ளியிலேருந்து தப்பிச்ச சந்தோஷத்தில் மதியம் நல்லா சாப்பிட்டு சினிமாவுக்கு போய் படம் பார்த்தான் சீதாராமன். அதன் பிறகு அக்கா பருவத ஞாபகம் வந்தது அவனுக்கு. உடனே ஊருக்கு போய் தான் எந்த தப்பும் பண்ணலை, ஏதோ தப்பாக கைது பண்ணிட்டாங்க, விசாரித்து உண்மை தெரிஞ்சதும் விட்டுட்டாங்க அப்படின்னு அக்காவை பார்த்து சொல்லணும்னு நினச்சான். அதனால் அன்னைக்கு சாயந்தரம் விஜயபுரத்துக்கு ரயில் ஏறினான் சீதாராமன். கத்தையா உள்ள பணத்திலிருந்து ஒரு பணத்தை எடுத்து கொடுத்து டிக்கெட் வாங்கினான். அதே ரயிலில் அவனுக்கு தெரியாமல் அவனை ஃபாலோ பண்ணி குருசாமியும் ஏறினார். இங்கு விஜயபுரத்தில்
விஸ்வநாத ஐயரும் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளும் வைத்தியநாதன் வீட்டுக்கு வந்தாங்க. அவன் மளிகை கடை வச்சிருக்கான். வர வருமானத்தை வச்சு அவன் அவன் பொண்டாட்டி குழந்தைங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வைத்தியநாதன் தம்பி தான் ஸ்ரீனிவாசன். பட்டணத்தில் வக்கீலாக இருக்கான். விஜயபுரத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீனிவாசன் பெரிய வக்கீல். ஆனால் பட்டணத்தில் அவன் ஒரு சாதாரண ஆள். இது தெரியாமல் சீதாராமன் கேஸ் விஷயமா விஸ்வநாத ஐயரும் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளும் ஸ்ரீனிவாசனை பார்க்க வந்தாங்க. ஸ்ரீனிவாசன் பேசின ஆங்கிலத்தில் விஸ்வநாத ஐயரும் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளும் வாயடைச்சு போயிட்டாங்க. உண்மையிலேயே ஸ்ரீனிவாசன் பெரிய வக்கீல்னு நம்பிட்டாங்க. ஸ்ரீனிவாசன் பேசின பேச்சில் சீதாராமன் தான் குற்றவாளி, அவனை காப்பாற்றவே முடியாதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்க விஸ்வநாத ஐயரும் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளும். அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது, ஈசன் விட்ட வழி, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளை உட்கார வச்சு ஸ்ரீனிவாசன் பேசினான். ஈசன் விட்ட வழி இல்லை, விஜயபுரத்தில் இல்லாட்டாலும் பட்டணத்தில் எல்லாம் வக்கீல் ஸ்ரீனிவாசன் விட்ட வழிதான் அப்படின்னு சொன்னான். என்னமோ எங்களுக்கு எதுவும் தெரியாது, நீங்களா பார்த்து கருணை பண்ணியாகணும், பிள்ளையாண்டானை காப்பாற்றி கொடுப்பது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள். என்னவோ என்னால் ஆனதை செய்கிறேன் அப்படின்னு ஸ்ரீனிவாசன் சொன்னான். நாங்கள் வரட்டுமா, போய் பட்டணத்துக்கு கிளம்ப மூட்டை முடிச்செல்லாம் ஏற்பாடு செய்கிறேன், அவளும் வருவா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எழுந்தார் கிருஷ்ணமூர்த்தி. கூடவே விஸ்வநாத ஐயரும் எழுந்தார். இன்னைக்கு நைட்டு பட்டணத்துக்கு கிளம்புவோம், உடனே ஏற்பாடு செஞ்சு பெயில் வாங்கலாம், மற்ற ஏற்பாடும் பண்ணணும், அதனால் கையில் ஒரு 500 ரூபாய் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான் ஸ்ரீனிவாசன். 500 ரூபாயின்னு ஸ்ரீனிவாசன் சொன்னதும் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் மூச்சு திணறி கீழே விழுகாம நின்னதே பெரிய ஆச்சரியம். அவர் இதயம் 500 500 ஒவ்வொரு தடவையும் சொல்லிகிட்டே இருந்தது. மூச்சு திணறி வாய் திறக்காமல் நின்னார் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள். அவரோட மௌனத்தை சாதகமாக்கிக்கிட்டு ஸ்ரீனிவாசன் சொன்னான், வீட்லேயும் நல்லா விசாரிங்க, சீதாராமன் என்னென்ன சொன்னான்னு விசாரிங்க, முக்கியமாக ஏதாவது அக்கா கிட்ட கொடுத்து பத்திரமாக வைக்க சொன்னானான்னு விசாரிங்க அப்படின்னு சொன்னான் ஸ்ரீனிவாசன். ஆனால் கிருஷ்ணமூர்த்தி காதில் எதுவுமே விழுகலை. அவர் 500 ரூபாயிலேயே பிரம்ம பிடிச்ச மாதிரி ஆயிட்டாரு. அதன் பிறகு அங்கிருந்து கிளம்புனாங்க விஸ்வநாத ஐயரும் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளும். அப்போ கிருஷ்ணமூர்த்தி விஸ்வநாத ஐயரை பார்த்து கேட்டாரு, 500 ரூபாயா பிடிக்கும்? அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எதுக்கும் 200 300 ரூபாய் எடுத்துகிட்டு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார் விஸ்வநாத ஐயர். அந்த பணத்துக்கும் நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார் கிருஷ்ணமூர்த்தி. இதுக்கு விஸ்வநாத ஐயர் பதில் எதுவும் சொல்லலை. அதன் பிறகு ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து சேர்ந்தாங்க. வக்கீல் ஸ்ரீனிவாசன் சொன்ன எல்லாத்தையும் பர்வதம்மா கிட்ட சொன்னார் கிருஷ்ணமூர்த்தி. தன்னோட கழுத்தில் இருக்கும் செயினை கலட்டி கொடுத்தா பர்வதம். அந்த செயின் கிருஷ்ணமூர்த்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 5 10 சேர்த்து வாங்கின செயின். இப்போ அதை வச்சு பணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு ஸ்ரீனிவாசனோட கிருஷ்ணமூர்த்தியும் பர்வதமும் பட்டணத்துக்கு கிளம்புனாங்க. அங்கே சீதாராமன் கிளம்பி விஜயபுரம் வந்துட்ருக்கான். இவன் வர்றது அவங்களுக்கு தெரியாது, அவங்க பட்டணத்துக்கு போகிறது இவனுக்கு தெரியாது. ரெண்டு ரயிலும் திண்டிவனத்தில் சந்தித்தது. ஆனால் சீதாராமனோ கிருஷ்ணமூர்த்தி தம்பதிகளும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கல. மறுநாள் காலையில் வழக்கம் போல சின்னம்மா நளினியை கூப்பிட ஆரம்பித்தா. நளினி, அடி நளினி, எங்கேடியம்மா தொலைஞ்சு போயிட்ட அப்படின்னு கத்த ஆரம்பித்தா சின்னம்மா. அப்போது வெளியிலேருந்து குதிச்சு குதிச்சு விளையாடிக்கிட்டே வீட்டுக்குள்ளே வந்தா நளினி. ஏன் சித்தி, இதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே உள்ளே வந்தா நளினி. கெட்ட கேட்டுக்கு வாய் வேற கிளியிறது. திண்ணையில் நின்றுண்டு தெருவோட போகிற தடியனையெல்லாம் பார்த்துண்டு கல்யாணம் பண்ணி குடியும் குடித்தனமா 4 பிள்ளைய பெத்தெடுக்க வேண்டாமா, இப்படியா தெருவில் நின்று ஊர்வம்பு பேசுறது அப்படின்னா சின்னம்மா. 4 பிள்ளையா அப்படின்னு கேட்டு சிரிக்க ஆரம்பித்தா நளினி. நளினி சிரித்தது சின்னம்மாவுக்கு இன்னும் எரிச்சலை அதிகமாக்குச்சு. வர வர நன்னா தான் இருக்கு உன் காரியம் எல்லாம், சொன்னால் சித்தி படுத்துறா அப்படிம்பா ஊரெல்லாம், உங்கள் அப்பாவுக்கு வேற பயந்துண்டு கிடக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சின்னம்மா சொல்லிட்டுருக்கும்போதே விஸ்வநாத ஐயர் வந்துட்டார். பாவம் அந்த பொண்ணை போட்டு ஏன் சதா படுத்துண்டே இருக்க, தாய் இல்லாத பொண்ணுன்னு கொஞ்சம் பாசமாக தான் இரேன் அப்படின்னாரு விஸ்வநாத ஐயர். அதெல்லாம் சரி, இங்கே ராஜு பசியால் அழுகிறான், அவனுக்கு சாதம் பிசைஞ்சு ஊட்டுன்னு சொன்னால் நான் பொல்லாதவ, இவ தாய் இல்லாத பொண்ணு அப்படின்னு கோவமாக சொன்னா சின்னம்மா. ஏண்டியம்மா நளினி, காலகாலத்தில் அந்த குழந்தைக்கு வேண்டியதை செய்துவிட்டு அப்புறம் ஏதாவது கூத்தடிக்கப்படாதா அப்படின்னு நளினியை பார்த்து கேட்டார் விஸ்வநாத ஐயர். இல்லைப்பா, மளிகை கடை வைத்தா மாமா பிள்ளை ராமு வந்தான்,
அதான் அந்த வக்கீல் ஸ்ரீனிவாசன் அண்ணா பையன். அவன் கிட்டக்க அவன் சித்தப்பா ஸ்ரீனிவாசனை பற்றி விசாரிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னா நளினி. ம், அவன் என்ன சொன்னா அப்படின்னு கேட்டாரு விஸ்வநாத ஐயர். நளினி சொல்ல ஆரம்பிச்சா. ராமு சொன்னான், அவன் அம்மா சொல்லின்ட்டுருக்கான்னு, இந்த கட்டுப்பட்டி கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளும் அந்த அசட்டு பொம்னாட்டி பர்வதமும் இந்த வக்கீல் ஸ்ரீனிவாசனை நம்பி பணத்தை எடுத்துண்டு பட்டணத்துக்கு போயிருக்காளே, என்ன ஆகுமோன்னு சொன்னாலாம். அதுக்கு வைத்தா மாமா சொன்னாராம், கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அப்படி ஒன்று ஏமாந்து பணத்தை விட்டுவிட மாட்டார், கெட்டிக்காரர் தான் அப்படின்னாராம். உங்கள் தம்பி சாமர்த்தியம் உங்களுக்கே தெரியாது என்றாலாம் அவர் மனைவி. என்னத்தை பண்ணுறது, ஸ்ரீனிவாசனை எனக்கு கூட தான் பிடிக்கல, ஆனால் தம்பியாச்சே எங்காத்துக்கு வராதடா அப்படின்னு எப்படி மனந்துணிஞ்சு சொல்கிறது அப்படின்னாராம் வைத்தா மாமா. அவர் மனைவி பதில் சொன்னாலாம், இந்த கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவர் பொண்டாட்டி அவர் மச்சினே, இவா விஷயமா உங்கள் தம்பியால் செவனேன்னு இருக்கிற நம்ம பேரு சந்தி சிரிக்க போகிறது என்றாலாம். மற்றதையெல்லாம் கேட்குறதுக்குள்ளே சித்தி கூப்பிட்டா வந்துட்டேன் அப்படின்னு சொன்னா நளினி. உனக்கு அக்ரஹாரத்தில் நியூஸ் பேப்பர்னு நன்னா பொருத்தமாக பேர் வச்சிருக்காடி அப்படின்னு சொல்லி சின்னமாக சிரிச்சா. கெட்டிக்கார குட்டி, ஊரில் எத்தனை அசடும் அசமஞ்சமும் இருக்குது, அவாளையெல்லாம் போலவா இருக்கா நம்ம நளினி அப்படின்னு பெருமையாக சொன்னார் விஸ்வநாத ஐயர். நளினி ராஜுவை தூக்கிக்கிட்டு வெள்ளிக்கிணத்தை எடுத்துக்கிட்டு சாப்பாடு விட்ட வெளியில் போயிட்டா. அப்போது அதே குதிரை வண்டி மறுபடியும் வந்தது. அதிலிருந்து அதே பட்டணத்து மாமா சீதாராமன் இறங்கினான். அவன் நளினியை பார்த்தான். போன தடவையும் விஜயபுர அக்ரஹாரத்தில் இவளைத்தான் முதல்ல பார்த்தேன், இப்போவும் இவளைத்தான் பார்க்குறேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கிருஷ்ணமூர்த்தி வீட்டு பக்கம் திரும்பினான் சீதாராமன். வீடு பூட்டியிருந்தது. நளினி கிட்டக்க வந்தான் சீதாராமன். அவாலாம் எங்கே அப்படின்னு கேட்டான். ஊரில் இல்லை, உங்கள் கேஸை நடத்த பட்டணத்துக்கு போயிருக்கா அப்படின்னு சொன்னா நளினி. ஏன் கேஸா? அட பரமசிவா, உங்கள் அப்பா இருக்காரா? இருந்தால் கொஞ்சம் கூப்பிடே அப்படின்னு சொன்னான் சீதாராமன். நளினி ராஜுவை தூக்கிக்கிட்டு வீட்டுக்குள்ளே போனா. ரெண்டே நிமிஷத்தில் திரும்பி வந்தா. பெட்டி படுக்கையை கொண்டு வந்து இங்கே வைக்க சொன்னான், உங்களை உள்ளே வர சொன்னான் அப்படின்னு சீதாராமனை பார்த்து சொன்னான் நளினி. சீதாராமன் வீட்டுக்குள்ளே போனான். அப்போ வெளியில் சீதாராமனை தேடிக்கிட்டு குருசாமி வந்திருந்தார். நளினி குருசாமியை பார்த்து கேட்டா, யாரு, என்ன வேணும் அப்படின்னு கேட்டா. என் பேர் குருசாமி, சீதாராமன் இருக்கானா அப்படின்னு கேட்டார் குருசாமி. பட்டணத்து மாமாவா? இருக்கார், வர சொல்லவா அப்படின்னு கேட்டா நளினி. இல்லை, அவரே வருவார், நான் காத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நளினி வீட்டு வாசல் திண்ணையில் உட்கார்ந்துருந்தார் குருசாமி. நளினி வீட்டுக்குள்ளே போனா. அங்கே சீதாராமனும் விஸ்வநாத ஐயரும் பேசிகிட்டு இருந்தாங்க. தப்பாக கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டாங்க, சென்னைக்கு போனதும் என்கிட்ட மன்னிப்பு கேட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னான் சீதாராமன். என்னவோ எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது, கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளும் அவர் சம்சாரமும் நேற்று தான் கிளம்புனாங்க, பாவம் வீண் செலவு, நீங்கள் பத்திரமா வந்தது பற்றி அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொன்னார் விஸ்வநாத ஐயர். ஆமாம், அக்கா தான் என்னை பற்றி அதிகம் கவலைப்பட்டிருப்பா, நான் இன்றைக்கே தந்தி அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான் சீதாராமன். ஆமாம், அதுதான் நல்லது, நம்ம வைத்தா தம்பி ஸ்ரீனிவாசன் இருக்கான்ல, அவன் கூட தான் போயிருக்கா, விலாசம் விசாரித்து நானே ஆஃபீஸ் போனதும் தந்தி அடிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் விஸ்வநாத ஐயர். ரொம்ப சந்தோஷம், உடனே புறப்பட்டு வர சொல்லி தந்தி அடிங்கோ. சரி, நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டான் சீதாராமன். எங்கே போக போறேல்? நாளை காலையில் அவ வந்துடுவா, அது வரையில் இங்கேயே தங்கலாம் அப்படின்னு சொன்னார் விஸ்வநாத ஐயர். இருக்கட்டும், பரவாயில்லை, என்னால் உங்களுக்கு வீண் சிரமம் அப்படின்னு சொன்னான் சீதாராமன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் இங்கே இருங்க, ஸ்நானம் பண்ணிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கோ, நான் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாத ஐயர் கிளம்புனாரு. அப்போது அங்கே நின்றுட்டு இருந்த நளினியை பார்த்து விஸ்வநாத ஐயர் சொன்னார், இந்த மாமாவுக்கு குளிக்க வெந்நீர் எடுத்து வை, இவரும் இன்னைக்கு நம்ம ஆத்துல தான் சாப்பிட போகிறார், உன் சித்திக்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொன்னார் விஸ்வநாத ஐயர். சரி, ஆனால் இந்த பட்டணத்து மாமாவை தேடிட்டு வாசலை யாரோ ஒருத்தர் காத்துட்டுருக்கார், அவர் பேர் குருசாமியா அப்படின்னு சொன்னா நளினி. சீதாராமன் கொஞ்சம் தடுமாறினான். அப்புறம் சுதாரிச்சுக்கிட்டு என்ன விஷயம்னு கேட்டுண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனான் சீதாராமன். நளினியும் அவன் பின்னாடியே போனான். சீதாராமனும் குருசாமியும் பேசுகிறத கதவுக்கு பின்னாடி நின்று கேட்டுட்ருந்தா நளினி. எப்போ நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு குருசாமியை பார்த்து சீதாராமன் கேட்டான். நீ வந்தா அதே ட்ரெயினில் தான். ஓஹோ, உங்களுக்கு இங்கே சொந்தக்காரங்க யாராவது இருக்காங்களா? இல்லை, உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? நான் வந்த ட்ரெயினில் வந்ததா சொல்கிறீங்க, நான் உங்களை பார்க்கவே இல்லையே. நீ செகண்ட் கிளாஸில் வந்த,
நான் தேர்ட் கிளாஸில் வந்தேன். நீ செகண்ட் கிளாஸில் வந்தது இதுதான் முதல் தடவை. நான் தேர்ட் கிளாஸில் வந்ததும் இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொன்னார் குருசாமி. சரி, இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி வா வலிக்கி. எனக்கு 16,000 ரூபாய் பணம் வேண்டும். 16,000 ரூபாயா? அவ்வளோ பணம் என்கிட்ட ஏது அப்படின்னு கேட்டான் சீதாராமன். ஏது எப்படின்னு நான் கத்தி சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டார் குருசாமி. அப்போ விஸ்வநாத ஐயர் கிளம்பி ஆஃபீஸுக்கு போக வெளியில் வந்தார். சரி, நான் வரேன், தந்தி அடிச்சுட்றேன், நீங்கள் ஸ்நானம் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வநாத ஐயர் கிளம்பினார். விஸ்வநாத ஐயர் போன பிறகு குருசாமி கிட்ட சீதாராமன் சொன்னான், சரி நீங்கள் போயிட்டு சாயந்தரம் வாங்க அப்படின்னு சொன்னான். வரேன், ஆனால் அதுக்குள்ளே என்கிட்ட ஏதாவது விளையாடலான்னு ஏற்பாடு செய்யாத, உன்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குருசாமி கிளம்பி போனார். இதெல்லாம் நளினி பார்த்தும் கேட்டுட்டும் இருந்தா. அதன் பிறகு சீதாராமன் குளிக்க போனான். குளிக்க போனவன் அப்படியே யார் கண்ணிலையும் படாமல் எகிரி குதிச்சு ஓடி போயிட்டான். சீதாராமன் தப்பிச்சு போனது நளினிக்கு கூட தெரியாது. போஸ்ட் ஆஃபீஸில் கிருஷ்ணமூர்த்திக்கு தந்தி கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்தார் விஸ்வநாத ஐயர். இங்கே சீதாராமனை காணோம். அவரும் அதை பற்றி கவலைப்படலை. பருவதம்மாவுக்கு வச்சிருக்கிற அருமத்தம்பியை பற்றி சொல்ல முடியாது போங்கோ அப்படின்னு சின்னம்மா விஸ்வநாத ஐயர்கிட்ட சொன்னான். சீதாராமனை தேடிக்கிட்டு சாயந்தரம் வந்தார் குருசாமி. அவன் இல்லைன்னு தெரிஞ்சதும் சாயந்தரம் ரயில் ஏறி சென்னைக்கு போக முயற்சிக்கும் போது டிக்கெட் இல்லாத குற்றத்துக்காகவும் இவர்தான் குருசாமின்னு யாரோ சொல்ல, அப்புறம் அவர் இதுவரைக்கும் செஞ்ச எல்லா தப்புக்கும் சேர்த்து கைது செய்யப்பட்டார். கிருஷ்ணமூர்த்தியும் பருவதம்மாலும் விஸ்வநாத ஐயர் தந்தி கிடச்சதும் திரும்பி ஊருக்கு வந்தாங்க. வாதாடாமலையே 250 ரூபா வாங்கிக்கிட்டான் ஸ்ரீனிவாசன். கிருஷ்ணமூர்த்தி கிட்டையும் பர்வதம்மா கிட்டையும் சீதாராமன் வந்தது, அவன் ஓடிப்போனது எல்லாத்தையும் ஒன்று விடாமல் மிக ரகசியமாக சொன்னார் விஸ்வநாத ஐயர். கிருஷ்ணமூர்த்திக்கும் பர்வதம்மாவுக்கும் மோகம் வாடிப்போச்சு. நியூஸ் பேப்பர்னு பேரெடுத்த நளினி கூட சீதாராமன் ஓடிப்போனதை யார்கிட்டையும் சொல்லலை. விஸ்வநாத ஐயர், சின்னம்மா, கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள், பர்வதம்மா யாரும் சீதாராமனை பற்றி யாருக்கிட்டேயும் எதுவும் பேசலை. ஆனால் அக்ரஹாரம் முழுக்க சீதாராமன் வந்தது ஓடிப்போனது எல்லா விஷயமும் காட்டுத்தீயாக பரவுச்சு. எப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னு ஒன்றும் புரியலை. அதன் பிறகு அந்த அக்ரஹாரத்திலேயே கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் வருமானம் குறைய ஆரம்பிச்சுது. யாரும் அவரை புரோகிதத்துக்கு கூப்பிடலை. அதே மாதிரி பர்வதம்மா வீட்டுக்குள்ளேயே பெட்டி பாம்பா அடங்கியிருந்தா, யார் வீட்டுக்கும் போகிறதில்ல. கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் பர்வதம்மா கூட நல்லா பேசி பழகிறது விஸ்வநாத ஐயர் குடும்பம் மட்டும்தான். சீதாராமனை அந்த அக்ரஹாரத்தில் உள்ளவங்க எல்லாரும் பேங்கு கொள்ளக்காரன், அயோக்கியன், கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் பிழைப்பில் மண்ணள்ளி போட வந்தவன் அப்படி இப்படின்னு பேசினாங்க, திட்டுனாங்க. ஆனால் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் அவனை மன்னிச்சிட்டாரு. எல்லாத்துக்கும் காரணம் விதி அப்படின்னு நினச்சாரு. நாட்கள் ஓடியது. சீதாராமன் ஓடிப்போய் 3 வருஷம் ஆச்சு. நளினி பெரிய பொண்ணு ஆயிட்டா. அவளை ஒன்றும் சொல்லாதேன்னு விஸ்வநாத ஐயர் சொல்லி சொல்லி இப்போ சின்னம்மாவும் நளினியை ஒன்றும் சொல்கிறதில்ல. ராஜுவுக்கு அப்புறம் சின்னம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அது பேர் பேபி. வழக்கம்போல் நளினி வாசல் திணையில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. அந்த அக்ரஹாரத்தில் எல்லாரும் சீதாராமனை மறந்துட்டாங்க. ஆனால் நளினியால் அவனை மறக்க முடியலை. அவன் ஏன் குளிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஓடிப்போகணும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தா நளினி. 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாதிரியே குதிரை வண்டி ஒன்று அப்போ வந்து நளினி வீட்டுக்கு எதிர் வீட்டு முன்னாடி வந்து நின்றுச்சு. அந்த குதிரை வண்டியில் வந்து இறங்கினது சீதாராமன் மாதிரியே இருந்தது. ஆனால் அது சீதாராமன் இல்லை, அது பர்வதாம்மாவோட பெரிய தம்பி ஜெயராமன். அவனும் புரோகிதர் தான். அவன் வந்ததும் நளினியை பார்த்தான். பார்க்க பொண்ணு லட்சணமாக இருக்கா, அப்பா சர்க்கார் உத்தியோகம், பொண்ணும் பார்க்க அழகாக இருக்கா, தாய் இல்லாத பொண்ணு வேற, தம்பி சீதாராமன் ஆசை நியாயமானதுதான் அப்படின்னு நினச்சான் ஜெயராமன். இப்போ சீதாராமன் தஞ்சாவூரில் சொந்தமாக தொழில் பண்ணுறான். ரைஸ் மில், ஆயில் மில், மளிகை கடை எல்லாம் சின்ன லெவலில் சொந்தமாக வச்சு நல்லா லாபம் பார்த்து நல்ல நிலைமையில் இருக்கான். அவனுக்கு நளினியை பெண் கேட்டு தான் ஜெயராமன் இப்போ விஜயபுர அக்ரஹாரத்துக்கு வந்திருக்கான். சீதாராமன் தஞ்சாவூர்லேயே எல்லா விவரமும் சொல்லி தான் ஜெயராமனை விஜயபுரத்துக்கு அனுப்பியிருந்தான். அந்த நளினி பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு பாரு. ஆகலைனா அக்கா அத்திம்பேல்கிட்ட சொல்லி பொண்ணு கேளு அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருந்தான். இப்போ ஜெயராம் வந்ததும் நளினியை பார்த்துட்டான். அவளுக்கு கல்யாணம் ஆகலைன்னு தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ பர்வதம்மா கிட்டையும்
கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள்கிட்டையும் ஜெயராமன் எல்லா விவரத்தையும் சொன்னான். நளினிய சீதாராமனுக்கு பெண் கேட்குற விஷயத்தையும் சொன்னான். கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகளுக்கும் பர்வதத்துக்கும் சம்மதம், இருந்தாலும் விஸ்வநாத ஐயரை கேட்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. அன்னைக்கு மதியமே பர்வதம் சின்னம்மா கிட்ட இது விஷயமா பேசினான். சின்னம்மாவுக்கும் சம்மதம், இருந்தாலும் அவர் வந்ததும் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னான். விஸ்வநாத ஐயர் வந்தார். சின்னம்மா எல்லா விபரத்தையும் சொன்னான். விஸ்வநாத ஐயருக்கும் சம்மதம். நளினியை கூப்பிட்டு சம்மதமானு கேட்டார். அந்த குருசாமின்னு ஒருத்தர் வந்தபோது அவருக்கு பயந்துண்டு ஏன் ஓடிப்போனார்? அவர் எந்த தப்பு தண்டாவும் பண்ணலைன்னு தெரிஞ்சிட்டா எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொன்னா நளினி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போன கதை. என் மாப்பிள்ளை ரொம்ப நல்லவன், நீ வேணும்னா கல்யாணத்துக்கு பிறகு அவனை கேட்டுப்பாரேன் அப்படின்னு சொன்னார் விஸ்வநாத ஐயர். சீதாராமனுக்கும் நளினிக்கும் கல்யாணம் நிச்சயமானது. கல்யாணத்துக்கு முன்னாடி சீதாராமனை சந்திக்கிற வாய்ப்பு நளினிக்கே கிடைக்கல. அதனால் அவன் நல்லவனா திருடனா அப்படின்னு தெரியாமலே அவனுக்கு வாக்கப்பட்டா நளினி. ஆமாம், சீதாராமனுக்கும் நளினிக்கும் கல்யாணம் வெகு சிறப்பாக நடந்தது. சீதாராமன் வரதட்சணை சீரு இது எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டான். அதனால் கல்யாண செலவுகளை ஆடம்பரமாக செஞ்சாரு விஸ்வநாத ஐயர். சீதாராமன் நளினி கல்யாணத்தால் கிருஷ்ணமூர்த்தி சாஸ்திரிகள் பர்வதம்மா அந்தஸ்து மறுபடியும் அந்த அக்ரஹாரத்தில் ஒசந்தது. திருடன் சீதாராமன் அந்த கல்யாணத்தால் அக்ரஹார மக்களுக்கு நல்லவே ஆயிட்டான். கல்யாணம் முடிஞ்சதும் நளினியை தஞ்சாவூர் கூட்டிகிட்டு போயிடுவேன் அப்படின்னு சீதாராமன் தெளிவாக சொல்லிட்டான். சின்னம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். இனிமே நளினி அவ பொறுப்பு இல்லை. ரெண்டாவது சீதாராமன் நளினி மீது ரொம்ப பாசமாக இருக்கான், அதனால தான் கூடவே கூட்டிகிட்டு போகிறான்னு சின்னம்மாவுக்கு சந்தோஷம். கல்யாணம் முடிஞ்சு சீதாராமனும் நளினியும் தஞ்சாவூர் கிளம்புனாங்க. அந்த ரெண்டாம் வகுப்பு பெட்டியில் சீதாராமனும் நளினியும் மட்டும் இருந்தாங்க. அப்போது சீதாராமன் அவ கிட்டக்க வந்து உட்காந்து பேச ஆரம்பித்தான். பட்டணத்து மாமான்னு நீ முதல் தடவை நான் வந்தபோது அப்படின்னு பேச ஆரம்பித்தான். நளினி வெக்கப்பட்டு பயந்து தள்ளி உட்காந்து சீதாராமனை பார்த்து கேட்டா, அன்னைக்கு குருசாமின்னு ஒருத்தர் வந்தபோது அப்படின்னு இழுத்தா. சீதாராமன் முகம் மாறுச்சு. அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கோபமாக கேட்டான் சீதாராமன். அப்போது அவர் சொன்னது உண்மையா அப்படின்னு கேட்டா நளினி. சீதாராமன் பதில் சொல்லாமல் தள்ளி உட்கார்ந்தான். அதிலிருந்து நளினிக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு, சீதாராமன் தான் குற்றவாளின்னு. அவள் எதுவுமே பேசலை. அவள் முகத்திலையும் கண்களையும் சோகம் மிதந்துச்சு. சீதாராமன் யோசிக்க ஆரம்பித்தான். நளினிக்கு தன்னை பற்றிய ஞாபகம் இருக்குன்னு நாம் ஏன் யோசிக்கலை அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தான். எப்படியோ பொழுத கழித்து தஞ்சாவூரில் ரெண்டு பேரும் இறங்கினாங்க. தஞ்சாவூரில் அவர்களுக்குன்னு தனியாக வீடு ஏற்பாடு பண்ணியிருந்தான் சீதாராமன். அந்த வீட்டுக்கு சீதாராமனும் நளினியும் வந்தாங்க. சீதாராமன் சொன்னான், நான் நம்ம கடை பக்கமாக போயிட்டு வரேன், நீ பத்திரமா இருந்துக்கோ. அந்த பழைய கதையெல்லாம் நீயும் நானும் மறந்து விடுவதே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனான். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டான் நளினி. சீதாராமன் கிளம்பி போய் கடையெல்லாம் பார்த்துட்டு திரும்பி வரும்போது கதம்பம் ரோஜாப்பூ எல்லாம் வாங்கிட்டு வந்தான். வெளிக்கதவு தாப்பா போடாமல் சும்மா சாத்தியிருந்தது. கதவை திறந்துக்கிட்டு உள்ளே வந்தான் சீதாராமன். நளினி அப்படின்னு கூப்பிட்டான். எந்த பதிலும் வரல. ஊர்லேருந்து கொண்டு வந்த பெட்டி பொருள்கள் எல்லாம் அப்படியே இருந்தது. அந்த பெட்டி மீது ஒரு லெட்டர் இருந்தது. அது நளினி எழுதினது தான். எவ்வளவோ சாமர்த்தியசாலிதான், ஆனாலும் ஒரு அயோக்கியனுடன் வாழ நான் விரும்பவில்லை. திடீர் என்று ஏற்பட்ட முடிவல்ல இது. என்னை தேட வேண்டாம். பின் குறிப்பு, நான் விஜயபுரம் போகவில்லை அப்படின்னு எழுதியிருந்தா. சீதாராமனின் கையிலிருந்த கதம்பமும் ரோஜாவும் கீழே விழுந்தது. அவன் அவசரத்தில் திறந்து வச்சுட்டு வந்த கதவு காத்துல படபடன் ஆடி சாத்திக்கிட்டது. இதோட இந்த கதையை ஆசிரியர் முடிச்சிருப்பாரு. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் வானொலி. நன்றி, வணக்கம்.